எல்லாருக்கும் நிறைய பேர் அப்படிதான் சார் சொல்லிட்டு இருக்காங்க. ஜாகிரதை சார், அவங்களாம் பைத்தியமா இருக்க போறாங்க. ஓகே சார், வர்ற சார். யூ வெல்கம் அகைன் சார். அமெரிக்கா பிளைட் நிக்காமலே போச்சு. நீங்க என்ன சார் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? ஒருவேளை இவன் தான் அந்த லூசா இருப்பானோ? கேக்குறேன். உங்களை தான் சார் பார்க்க வந்தேன். அப்பாயின்மெண்ட் வாங்கியா? அப்பாயின்மெண்டா? பிரசிடென்ட் வாங்கியா? தெளிவான லூசா தான் இருக்கான். அப்பாயின்மெண்ட் வாங்கல, பிரசிடென்ட் வாங்கல. பட் ஒன் திங், நீ எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கன்னு தெரியுமா சார்? அது வந்து பேசாத பக்கத்துல இருக்க சிங்கிள் ஹெட் மேன் ஃபர்ஸ்ட். ஏ, எதுக்கு சார்? டு வாட் ஐ சே. டேக் அ சிங்கிள் மேன். டாக்டர் சிங்கிள் எடுக்க வச்சியா? மூணு சிங்கிள் ஹெட் மேன். இத வச்சு என்ன செய்ய போறான் நான்? இந்த சிங்கிளுக்கும் பிரெயினுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு தெரியுமா? மூளைய பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? தெரியும். உங்க மூளை உங்க கண்ணுக்கு தெரியும். ஏன்னா என் கண்ணுக்கு பிளட் தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அவரே துரத்துற, அவர் உனக்காக அமெரிக்கால இருந்து கார்ல வந்தா நீடனா அவரை துரத்திட்டு இருக்க. அமெரிக்கா காரா? எங்க? தோ இந்த கார் தான். போட்டுருக்கியா? சீட் பெல்ட் போட்டு வண்டியை ஓட்டியா? சீட்ல பெல்ட் கிடையாதியா? சத்திக்கே பெல்ட் போட்டிருக்கேன். சீட்டுக்கு பெல்ட் போட மாட்டியா? வெள்ளக்கார கிட்ட இருந்து டிசிப்ளைன் மாத்திரம் நம்ம கத்துக்கவே இல்லை. நல்லது சொன்னா நம்மள லூசுங்கிறானுங்க. ஜென்னாக்கு நங்கடி சார். குட் மார்னிங். தேவையில்லாம உனக்கு சொல்றது எனக்கு பிடிக்காது. அண்டர்ஸ்டாண்ட். நான் உட்காந்துக்கிறேன். ஆமா சார். யாரு? இவர் தான் டாக்டர் மார்ட்டின் லியோ. ஓ, மெடிக்கல் செக்அப்பா சார். சீக்கிரம் முடிச்சிருங்க சார். அப்புறம் அமெரிக்கா போறதுக்கு அந்த அம்பாசடர் காரெல்லாம் சரிப்பட்டு வராது. ஆடிக்கார அரேஞ்ச் பண்ணு. ஆடிக்கிட்டே போலாம். நான் வேணா போற வழியில உங்களை டிராப் பண்ணிட்டுமா? லூசா யானையே, அமெரிக்கா நடுத்தர வழியா இருக்கு. 67 கிலோமீட்டரியா? ஷார்ட்கட்ல போனா கூட 87 கிலோமீட்டர். பிராயினை இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியா? யூஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். ஓகே, லீவ் இட். மெடிக்கல் செக்அப் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல்ல மயக்க மருந்து கொடு. ஷீபா, ஷீபா, பிளாக் ஷீபா ஹாவியானி. சொல்லுங்க சார். இவர உள்ள கூட்டி போய் பால் கொடுத்து படுக்க போடு. ஓகே சார். வாவ், குட் டாக்டர், கியூட் அசிஸ்டன்ட். ஓ, ஜினாக் நகர் ஜிகினா. ஜினாக் நகர், ஜினாக் நகர், ஜிஞ்சனக்கா. கெவின், இவன் ஓகே. ஆனா நமக்கு பிரெயின் தெளிவா உள்ள ஒருத்தன் தான் வேணும். அப்பதான் பிரெயின் ட்ரான்ஸ்ஃபர் ஆன பிறகு அவன் எப்படி நடந்துக்கிறான், எப்படி பழகிறான்னு வச்சுதான் நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் வர முடியும். சீக்கிரம் ரெடி பண்ணு. ஓகே சார். டேய், தெளிவான பிரெயின் உள்ளவனே எங்கடா இருக்க? அம்மா, இந்த டிஷர்ட்ல எப்படி இருக்க? டேய், நீ இத ஆன அழக, அத திரும்ப திரும்ப சொல்லணுமா? உன் கருணாக்கால நான் ஜெயிப்பேன்னு சொல்லுமா? டேய், அதெல்லாம் தானா சொல்லணும்டா, யாரும் சொல்லி சொல்லக்கூடாது. எங்க, நீ தான் சொல்லவே மாட்டேங்கிறியா? டேய், யார் சொன்னாலும் சொல்லலாம், நீ தான் ஜெயிப்ப. இப்ப எதுக்கு மறைவான இடத்துக்கு கூட்டிட்டு வந்த? ஷர்ட்ட கலட்ட. அவ்வளவுதானா? ஏய், நான் சொன்னது உன் ஷர்ட்ட. எதுக்கு கலட்னா கலட்டு. ஏய், இரு, யாராவது தப்பா நினைக்க போறாங்க. நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். ஜெனி, திரும்ப. நீ வரதா பாரு ஷர்ட் பா.
ஏன் ஜெனி இப்படி பண்ற? பனியனை கழட்ட. ஏய், பனியன்லாம் கழட்ட முடியாது. மத்ததுல எல்லாம் ஷர்ட்டை கழட்டிட்டு வேற ஓடமோட நிக்கிற. அப்போ தட்ஸ் மை ப்ரொஃபஷன். அதுக்காக ஒரு பொண்ணு முன்னாடி எல்லாம் கழட்ட முடியாது. டேய், கழட்றா பெரிய இந்த உடம்பு. இந்த உடம்பை பார்த்து தான லவ் பண்ண. போதும் போதும், கழட்டு. ஏய், சும்மா இரு. சரி, ஓகே ஓகே ஓகே, விட்டு கிட்ட வா. எதுக்கு கிட்ட வா? ஏய், எதுக்கு கிட்ட வா? எதுக்கு? இல்லடா, நாளைக்கு நீ சண்டையில அடிபட்டு வலிக்கும்ல, அதுக்குதான் இப்பவே ஒரு என்ன ஒத்தடமா? பதிலுக்கு இதே மாதிரி நானும் ஒத்தடம் கொடுக்கவா? ஆசையா பாரு. இந்த முத்ததுக்கெல்லாம் மூணார் போய் டூயட் பண்ணணும் நினைக்காத. என்ன, ஃபர்ஸ்ட் ஃபைட் முடிச்சுட்டு வா, அப்புறம் பாத்துக்கலாம். நிறுத்துங்கடா, உன்னதான் சாங் போகாதன்னு சொன்னல, ஒழுங்கா போய் ஃபைட் பண்றத பாரு. அக்கா, நாங்கெல்லாம் வந்திருக்கோமே. இவன் கிட்ட கேட்டுக்கு குரூப் ஒன்னுதான் குறைச்சல். ஓடுங்கடா, ஓடுங்கடா. அர்ஜுண்டா வெளியே போறேன். அர்ஜுன், இது என்ன பாரு, என்ன முறைச்சு பாக்க? அவளுக்கு நீனே சப்போர்ட்டா? ஒரு காலத்துல நானும் உன்ன மாதிரி இருந்தவன் தான். போன காலையில காமெடி கம்மி பண்ணிட்டு இருக்காத. குடும்ப பிரச்சனை தீக்குற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய ஆளாகல. போய் அம்மாவை பாரு. என்னதான்டா உன் பிரச்சனை? அக்கா, வர வர ஞாபகம் மறைத்துக்கு எல்லாம போச்சுக்கா. காலையில வீட்டுக்கு வந்த எங்க அப்பாட்ட செப்டி டேங்க் கழுவியாச்சு, போயிட்டு அடுத்த மாசம் வான்னு சொல்லியிருக்கா. டேய், அவளுக்கு தான் ஞாபகம் வருது, அதிகம் தெரியல. நீ கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டியதானே. அக்கா, அது எப்படிக்கா? அவங்க அப்பா அம்மா எல்லாம் யோகம் இருக்கு, எங்க வீட்டாங்க யோகம் இல்லையா? இவள இன்னோட கணக்கு முடிச்சே அவ வீட்டுக்கு போனோம். டேய், நீ தான்டா அவ வீட்டுல வந்து தங்கி இருக்க, அத மறந்துட்டு பேசுற? உனக்காக அவ அப்பா அம்மா வெளியில போய் தங்கி இருக்காங்க தெரியுமா? அர்ஜுன் அங்கிள், ஹேய். மகாலட்சுமி மாதிரி ஒரு குழந்தை இருக்கா உங்களுக்காக? இல்லைனாலும் அந்த குழந்தைக்காக சண்டை போடாம இருக்க கூடாது. நீ எதுவும் பேசாத. என் பேச்ச மதிக்கிறதுனா அவளை அமைதியா வீட்டு கூட்டிட்டு போ. அம்மா,